தென்றல் போல் மெல்லிசை பாடும் சர்க்கரை துளி போல குரலும் கொண்ட பாடகி ஹரிதா ஸ்ரீ வர்ஷினி. இவர் ஜி தமிழின் சரிகமப்ப நிகழ்ச்சி மூலம் தன் இசை ஆர்வத்தை தொடங்கினார். Singing and dancing is so difficult. ரெண்டுத்தி ரொம்ப நல்லா பண்ணாங்க. பின் சி தமிழ் அதிர்ஷ்டலட்சுமியின் நட்சத்திர பாடகியாய் மீண்டும் நம் இல்லங்களில் நுழைந்தார். கலைஞர் டிவியின் இசை மேடை நெஞ்சமரப்பதில்லை போன்ற நிகழ்ச்சிகளில் தன் குரலால் அனைவர் உள்ளத்திலும் இடம் பிடித்தார். இவர் அன்றில், வெண்பஞ்சு பூவே, பகவத்கீதா போன்ற பாடல்களை பாடியுள்ளார். எதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ இழப்பதற்கு, எதை நீ சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்டாகவும் இருந்தவர். பிக் எஃப்எம்மில் பாடகர் உன்னிகிருஷ்ணன் இவரை கோல்டன் வாய்ஸாக தேர்ந்தெடுத்தார். ஒளிமயமான எதிர்காலம் என்ற ஜி தமிழ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளினியாகவும் மாறினார். இப்போ நேயர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். சுவாமிஜி, சென்னையில இருந்து ராமலட்சுமிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. வணக்கம் ஐயா, என் பெயர் பி ராமலட்சுமி. பிறந்த தேதி 11/11/1970. ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் கும்பம். எனக்கு பண பிரச்சனை அதிகமாக இருக்கு ஐயா. நிறைய கடன் இருக்கு, கணவருக்கு தெரியாம வாங்கி இருக்கேன். கணவரிடம் இதை பற்றி சொன்னால் ரொம்ப கோபம் அடைகிறார். ஒரு கடனை கொடுக்க பணம் இல்லாமல் மறுபடியும் கடன் வாங்க இப்படி அதிகமாக சேர்ந்து விட்டது. என்னால் அதை தாங்க முடியவில்லை. எப்படி இவ்வளவு கடனையும் அடைக்க போறேன்னு தெரியல ஐயா. கணவரிடம் பணம் கேட்டால் எப்ப பாரு பணம் பணம்னு கேட்கிறேன்னு கோபப்பட்டு திட்டுறாங்க ஐயா. எப்படியும் 5 லட்சத்துக்கு மேல் இருக்கும். இதை தீர்க்க நீங்க தான் நல்ல பரிகாரம் சொல்லணும் சுவாமிஜி. ராமலட்சுமிங்கிறவங்க கடன் தொலைல இருந்து மீண்டு வர்றதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல வழிய கேக்குறாங்க சொல்லுங்க சுவாமிஜி. ஒன்றும் அசையாமல் நின்று போனது, இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. கண்ணில் மின்னல் டிங்கான், பாடல் பாடல் டிங்கான், அள்ளும் துள்ளும் டிங்கான். இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. இசை 24x7 இசை பூக்கள் என்ற மியூசிக் சீரீஸில் ஸ்வர்ணலதா பற்றி, சொர்க்கம் சென்ற தேவதையே, ஸ்வேதா மோகன் பற்றி, நீ பாடும் பாடல், இசையில் உன் இசையில் போன்ற பாடல்களை பாடியுள்ளார். புத்தாண்டை வரவேற்க புத்தாண்டு நல்ல புத்தாண்டு என்ற பாடலையும் பாடினார். புத்தாண்டு நல்ல புத்தாண்டு, புதிதாக பிறந்த புத்தாண்டு. புத்தாண்டு நல்ல புத்தாண்டு, புதிதாக பிறந்த புத்தாண்டு. நேற்றை மாற்ற முடியாது, நாளை நமதே கனக
குரலால் இதயங்களை கவர்ந்திருக்கும் ஹரிதா ஸ்ரீக்கு மிஸ் கோல்டன் வாய்ஸ் விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.com யூடியூப் சேனல்.